சுதி. இன்க்ரீடியன்ஸ்: முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, எலுமிச்சை, பூண்டு, உருளைக்கிழங்கு, தேங்காய், சிறுபருப்பு, உப்பு. உருளைக்கிழங்கை எப்போதுமே கட் பண்ணதும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சமைக்கிற வரைக்கும் அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். தேங்காயை இந்த சொதுக்கி நல்ல மிக்ஸியில் தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுக்கிற திக்கான பால், அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் நல்லா நிறைய தண்ணி சேர்த்து ரெண்டாவது பால், ரெண்டு பால் மொத்தம் எடுத்து வச்சுக்கணும். சிறுபருப்பை குக்கரில் ஒரு 4-5 விசில் வேக வச்சு மசித்து வச்சுக்கணும். சிறுபருப்பை குக்கரில் கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேன். முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு சாஸ் பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. 1/4 மட்டும் வேக வச்சுக்கோங்க. தாளிப்பில் காய் தண்ணி ஊற்றி வேக வச்சும் வைக்கலாம் சுதி, பட் அதை விட இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்து பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். காயும் பருப்பும் வேகிற அதே டைமில் இந்த மாதிரி பெரிய ஜாரில் தண்ணி சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. ரொம்ப தண்ணி பாலாக இருந்தாலும் சொதி அவ்வளோவா நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்கான பால் ஆட் பண்ணால் தான் சொதி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் எல்லாமே 1/4 வெந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். குக்கரும் 5 விசில் வந்துடுச்சு, சிறுபருப்பும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் இஞ்சி துண்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி சாரையும் ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சூடானதும் கடுகு, கடுகு வெடித்ததும் கொஞ்சம் சீரகம், கடுகு சீரகம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் வேக வச்சு வச்சுருக்கிற காய்கறி சேர்த்துக்கோங்க. காய் கூடவே வேக வச்ச சிறுபருப்பும் சேர்த்துக்கிறேன். காய் பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பருப்பில் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம், காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பாலை முதல்ல சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல எடுத்த திக்கான தேங்காய் பால் கடைசியாக சேர்த்தா போதும். இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் முதல்ல எடுத்த தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கிறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முதல்ல எடுத்த தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக இஞ்சி சாறு, லெமன் ஜூஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். திருநெல்வேலி ஸ்பெஷல் தேங்காய் பால் சுதி ரெடி ஆகிடுச்சு. இது ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை இதுக்கு கூட நல்லாயிருக்கும். சாதத்துக்கு இஞ்சி பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த சுதி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.